respect to all who are here, and especially Suhasini ma'am. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஒரு இது தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்ற ஒரு படம் வந்து இட்ஸ் ஒரு உமன் எம்பவர்மெண்ட், ஒரு உமன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன் அப்படின்னு நான் நிறைய வாட்டி ஐ ஹவ் டேக்கன் யூ ஆஸ் மை இன்ஸ்பிரேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் மேம். அண்ட் யா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ணன் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு இன்டீரியர் வில்லேஜ் தெலுங்கு படம் ரிபப்ளிக்ன்ற படம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு படம் ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் ரீமேக் அவ்வளவா எனக்கு ஈடுபாடு இல்லை, எப்படியாவது ரொம்ப ரொம்ப பிடிச்சா மட்டும் அது எடுத்து பண்ணுவேன் சார், பட் ரீமேக் வேணாமே அப்படின்னா இல்லை நீங்க சும்மா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சார் லிங்க் எல்லாம் அமிச்சாங்க, நான் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு தென் நான் எதுவுமே சொல்லலை சார் கிட்ட, நான் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த படத்தை வந்து மைண்ட்ல ஓட்டிட்டே இருந்தேன். எனக்கு என்ன ரீமேக்ல என்ன, ஏன்னா இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபிலிம், கிரேட் இந்தியன் கிச்சன் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஃபிலிம், லாக்டவுன்ல ரிலீஸ் ஆகி நிமிஷா வந்து லீட் ரோல ஆக்ட் பண்ணினாங்க. அவங்க எப்பவுமே நம்ம ஒரு ரீமேக் பண்ணும்போது ஒரு கம்பாரிசன் வரும், இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்களா, இந்த ஆக்டர் நல்லா நடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கம்பாரிசன் வேற வரும். ஸோ பார்த்துட்டு எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் அவுட்டோர்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்து டிவி பார்க்கும்போது நான் எங்க அம்மாவை நோட் பண்ணேன். எங்க அம்மா வந்து காலையில ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போய் டெக்கரேஷன் போட்டாங்க, அதுக்கப்புறம் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க அம்மா வந்து போயிட்டு ஷி ஸ்டார்டட் குக்கிங். எங்க அம்மாவுக்கு ஒரு 67 வயசு ஆகுது, 67 வயசு ஆகுது, குக் பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஏதோ காஃபி வைக்கிறாங்க, மறுபடியும் இது பண்றாங்க, மறுபடியும் சாயந்தரம் போய் டின்னர் பண்றாங்க. எப்படியாவது நான் வந்து வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் ஏதாவது வச்சுக்கலாம், நான் ஐயோ வேணாம் வேணாம் எனக்கு செட் ஆகாது, இது ஐ திங்க் எல்லாரும் வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனை. ஏன்னா எல்லா அம்மாக்குமே வந்து அந்த பாத்திரம்னா அந்த பாத்திரம் அவங்கதான் இது பண்ணணும், அந்த மனைவிங்களா இருக்கட்டும் அவங்க சமைக்கிறது அவங்களுக்கு செட் ஆகும், கிச்சன் மட்டும் ஏதாவது குளறுபடி பண்ணிட்டோம்னா ஒரு வீட்டுல ஒரு ரணகலமே ஆயிடும். அது அதுதான் வந்து பேசிக் அந்த கிச்சனோட ஒரு பேட்டர்ன் எல்லாரோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் அம்மாக்கு. அப்ப பாக்கும் போது என்னடா இது, ஆல்மோஸ்ட் 75-80% ஆஃப் தி டே வந்து அம்மா கிச்சன்லயே இருக்காங்க, இது ஏன் ஒரு நாள் கூட நம்ம நோட் பண்ணவே இல்லை. எங்க அம்மாங்களுக்காக அம்மாங்களுக்கான அங்கீகாரம் இனி வரைக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்றது கூட யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எப்பயாவது எங்க அம்மா ஏதாவது சமைச்சாங்கன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா சாப்பிட, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், ஓகே அப்படின்னு நம்ம அது ஒரு இது அப்படியே மதிக்காம அது சாப்பிட்ட நாள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் சே என்னது நம்ம இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே, அம்மா சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு சின்ன வார்த்தை அவ்வளவு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கும் போது ஐ தாட் இந்த படம் வந்து கண்டிப்பா நான் பண்ணணும். அன்னைக்குதான் நான் டிசைட் பண்ணேன். நிறைய பேர் நம்ம ஆன்லைன்ல பாத்துருப்போம், பட் இன்டீரியர் வில்லேஜஸ்ல எல்லாம் நம்ம போனோம், அட்லீஸ்ட் சிட்டி லைஃப்ல பரவாயில்ல, பட் இன்டீரியர் வில்லேஜஸ்ல எல்லாம் போனீங்கன்னா முக்காவாசி பெண்கள் வந்து கிச்சன்லயே பாதியில முழு லைஃப் முடிஞ்சிருது. ஸோ இந்த படம் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படின்றதுதான் என்னோட முக்கியமான ஒரு டெசிஷனா இருந்து இந்த படம் நான் எடுத்தேன். அண்ட் கலன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்கு. எல்லா படமுமே எனக்கு ஒரு வாட்டியும் வரும்போது இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து. நான் எப்பவுமே படங்கள் பண்ணும்போது இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு படங்கள் வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது அதோட ஆப்பர்ச்சுனிட்டி அதோட ஸ்கிரீன் ஸ்பேஸோட எல்லாம் ஒரு 20 seconds கிடைச்சா கூட அந்த கேப்பை வந்து விடவே கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் சின்ன சின்ன கதாபாத்திரமா கிடைக்கும் போது பண்ண ஒரு விஷயம். அது இன்னி வரைக்குமே வந்து அது மட்டும் எனக்கு வந்து எப்பவுமே என்னோட சினிமா என்னோட கதாபாத்திரம் தான் என்னோட கடவுள். அது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம், அதை நான் நிஜமா ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த மாதிரிதான் எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்கும் போது, ஏன்னா இந்த கேரக்டர் அவ்வளவு க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ கண்டிப்பா நான் அந்த நிமிஷா டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நான் அட்லீஸ்ட் ஒரு 50% அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல மேட்ச் பண்ணிருந்தா கூட நான் ஹாப்பியா இருப்பேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பாலு சாரோட கேமரா ஒர்க்ஸ், பிகாஸ் மலையாளத்துல வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப ராமாதான் அவங்க படங்களே அப்படி இருக்கும். பட் பாலு சார் கிட்ட நம்ம சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லா பண்ணலாமா சார் அப்படின்னு
ஏன்னா இந்த படத்துல நிஜமாலே ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் லியோ எல்லாருமே இந்த படத்துல வந்து ஐ திங்க் லியோ தன் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த அந்த ட்ரெய்லர் கட் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப கிறிஸ்பான ஒரு படம். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற ராகுல் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு, அவர் டிரெக்டரும் கூட. அண்ட் அவருமே வந்து அவர் ஆக்சுவலா பண்ணும்போதுலாம் சொல்லுவாரு, ஐஷு நான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டே கிடையாது, ஆனா நான் இந்த கதைக்காக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கிட்ட ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. சோ தேங்க்யூ ராகுல். ராகுல் இன்னைக்கு இல்ல இங்க, எல்லா கதை மேம் சொன்னாங்க, கடைராணி மேம், நாங்க ரெண்டு பேருக்குமே படத்துல பயங்கரமா ஒரு டக் ஆஃப் ஒவ்வொரு மாதிரி அடிச்சு அந்த போட்டுக்கிட்டே இருப்போம். சோ யா, இந்த படம் கண்டிப்பா நீங்க நீங்க சப்போர்ட் பண்ணணும் அண்ட் மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.